ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியின் போது கான்வேவின் விரலில் காயம் ஏற்பட்டது. அவரால் பேட்டை கூட பிடித்து தூக்க முடியாத சூழலில் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது இடதுகை கட்டு விரலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதால் 8 வாரங்களுக்கு ஓய்வில் இருக்க வேண்டிய நிலை கான்வேவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிஎஸ்கேயின் தொடக்க வீரராக யார் களம் இறங்குவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஐபிஎல் ஏலத்தின் போது சிஎஸ்கே அணி தரப்பில் நியூசிலாந்து அணியின் இளம் வீரரான ரச்சின் ரவீந்திரா 1.8 கோடிக்கு வாங்கப்பட்டார். இடதுகை பேட்ஸ்மேன் மற்றும் ஸ்பின்னரான ரச்சின் ரவீந்திரா உலகக்கோப்பை தொடரின் போது இந்தியன் ரசிகர்களின் நம்பிக்கையை பெற்றார். இதனால் கான்வே இடத்தில் ரச்சின் ரவீந்திரா களமிறங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமில்லாமல் ரச்சின் ரவீந்திரா நல்ல ஃபார்மில் இருப்பதால் முதல் போட்டியிலேயே ரச்சினுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தொடக்க வீரராக ரஹானேவும் களமிறங்குவார் என்பதால் தோனியின் முடிவு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.